நாளைக்கு கோவில்ல திருவிழா பிரமாதமா நடத்தி போடுவோம். ஆறாவது எங்க? இப்பதான் எந்திரிச்சது, சாமி கும்பிட்டுகிட்டு இருக்குது. ராமாயி வயசுக்கு வந்துட்டார். காலங்காத்தால என்ன பாயுது, போஸ்டர் மாத்தி ஓட்ட கூடாதே. ஆமா, அது என்ன படம்? நீ படிச்சுக்க. ஆஹா, நாடகம் தொடர்ந்து நாடகங்கள், வாழ்வு மலர்ந்தது. நம்ம ஊரு இல்லை அம்மன் கோயில்ல. ஆறாவது ஆறாவது இந்த நாடக கொட்டா கான்ட்ராக்ட் கிடைச்சதுன்னு வச்சுக்க, ஒரு மாசத்துக்கு நமக்கு சோத்துக்கு கவலையே இருக்காது. என்ன இந்த மாணிக் கும்பையர் நமக்கு சான்ஸ் கொடுப்பான்னு நினைக்கிறீங்க? அவன் கிடக்குறான் பொம்பளை பொறுக்கி தராம. இப்ப ஊர்ல நமக்கு மதிப்பு ஜாஸ்தி இல்ல. ஒரு மாசம் சோறு கிடைக்கிறதோட நாடகமும் பார்த்தாப்புல இருக்கும். சினிமா தியேட்டர்ல போய் ஒட்டு கேட்க வேண்டாம். தம்பி, சுமார் எத்தனை நடிகைங்க வருவாங்க? தெரியாதுண்ணே. அழகா இருப்பாங்களா? தெரியாது. சரிப்பட்டு வருவாங்களா? என்ன இந்த மாணிக்கம் பையில என்னன்னு சொன்னீங்க? பொம்பளை பொறுக்கின்னு. அப்ப நீங்க? நான் கலைஞர்களை ஆதரிப்பவன். எதுவா ஆதரிங்க? முதல்ல இறங்கு. தம்பி, ஏண்டா எதிர்கட்சி? நீ எந்த ஊர்ரா? சரி சரி, உன்கிட்ட என்ன பேச்சு? மாணிக்க எங்க? பாஸ்மில்ல இருக்காரு. பாசா, ஏண்டா கொள்ள கூட்டமா நடத்துறீங்க? வெறும்பையில கட்டாதா அவத்து கீழே வை. விரைவில் ஆறாவது சவுண்ட் சர்வீஸ் இங்கே ஒலிக்கும். என்ன ஒரு அழகு, என்ன ஒரு தேசம், என்ன ஒரு வசீகரம், என்ன ஒரு கம்பீரம். இந்த மாணிக்கம் மாணிக்கம் தாண்டா. என்னடா சமாளிக்கிறீங்க சொல்லுங்க. என்ன பத்தி? நீங்க தென்னாட்டின் அமிதாப் பச்சன், மேப்பத்தூர் இளம் சிங்கம். நீ ஒண்ணு சொல்ல வேணாம். என்ன பத்தி சொல்றதுக்கு உங்ககிட்ட வார்த்தையே கிடையாதுன்னு எனக்கு தெரியும். ஏமா, மேக்கப் எல்லாம் போட்டு வரக்கூடாது. பரவாயில்ல, நானும் இல்லை. இந்த மாணிக்கத்தை புஷி பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏண்டா மனோகர, பிரஸ் என்னது, பேப்பர் என்னது, மை என்னது? என் பேரை கொஞ்சம் பெருசா போடக்கூடாது. எங்க தெரியாம தான் கேக்குறேன். இப்ப நம்ம அடிச்சிருக்கிறது நாடக விளம்பரமா இல்ல நம்ம விளம்பரமா? எடுத்துக்க. அப்ப ஒண்ணு செய்வோமா? தெருவுக்கு தெருவு, மாணிக்கம் மாணிக்கம்னு போஸ்டர் அடிச்சு ஒட்டலாம். இல்ல ஒட்டிடுவோம். பிரஸ் தான் நம்ம கையில இருக்க. அடிக்கப்பா, என் தொழில அரைக்கிறதும் பிரஸ் தான். சார் வணக்கம். யார் அது? நான் ஆரம்புது. நான் சபாபதி. உங்க பேர் எனக்கு தெரியும்டா. இங்க எதுக்கு வந்தீங்க? சார், நீங்க ஏதோ நம்ம ஊர்ல டிராமா நடத்த போறீங்களாமே, அதுக்கு மைக் செட்டு லைட் எல்லாம் நாங்க போட்டு தரோம். நல்லபடியா செஞ்சு தரோம். ஓஹோ, போஸ்டர் பாத்துட்டு வந்தீங்களா? என் போட்டோவை பாத்துருப்பீங்களா? பாத்துட்டு தானே ஐயா வேலை தருவீங்க. என்ன வந்திருக்கோம்? வேலையா? வேலையா? சிரிக்கிறா. எதுக்கு சிரிக்கீங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சா? நாங்களும் சிரிப்போம். என்னடா ஒன்றை நான் மைக் செட்டை வச்சுக்கிட்டு நாடகத்துக்கு லைட் போறியா? லைட்டு? சார், வேலை தர முடியலன்னா முடியாதுன்னு சொல்லுங்க. அதுக்காக கண்டபடி பேசுற வேலை வச்சுக்காதீங்க. வேலையை கேட்டு வந்துட்டு ரோஷத்தை பாரு, ரோஷத்தை. ஏன் சார், உங்க நாடகத்துக்கு எவ்வளவு சார் டிக்கெட்டு? முக்கால் ரூபா. அடச்ச, முக்கால் ரூபா நாடகம்? என்ன சிரிப்பு? இனிமே அந்த பசங்க கூட சேர வேலை வச்சுக்காத. வெட்டி விடுவோம் வெட்டி. நீ என்னடா இங்க? குத்தி விடுவோம் குத்தி. ரொம்ப அவமானப்படுத்திட்டான். ஓகே தலைவர், மன்னிச்சுக்குங்க. வாங்கண்ண, கோவம் போச்சு. தீந்துருச்சா? எங்க டிக்கெட்? வைபோத்தூர் 3, ரெண்டு ஆண் ஒரு பெண். ஏன், அலி யாரும் இல்லையோ? நல்லா கேளுங்க. நாய வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா தானே? உன்னை வச்சுக்கிட்டு எப்படித்தான் நாடகம் நடத்த போறனோ தெரியல. நாடகத்தில் பாருங்க, நீ விழுத்து கட்டிப்பிடல. இந்த ஆறாமுது ஷாப்பிங் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்க. சரிங்க. ஏன் சித்தப்பா, பஸ் ஸ்டாப்க்கு ஆறாமுதுன்னு பேர் வச்சிருக்காங்களே, யாரு இந்த ஆறாமுது? ஆறாமுது யாரா? அவரு பெரிய சுதந்திர போராட்ட வீரர். என்ன ரெக்கார்ட் எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டீங்களா? லேதரா நைனா? லேதா? வேற யாராவது வந்தாங்க? லேதரா நைனா? அது சரி. தெலுங்கு எங்க கத்துக்கிட்டீங்க? சிலுக்கு கிட்ட கத்துக்கிட்டேன்பா.
படிக்கிற காலத்துல சிலுக்கு மட்டும் எனக்கு டீச்சரா இருந்திருந்தா MBBS படிச்சிருப்பேன். முதல்ல இத புடிங்க. மணி, அருமையான சகுனம், அம்மன் கோயிலுக்கு போய் ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு போ. இந்தாங்க. சரிண்ணே, அப்ப நான் வண்டியை விட்டு வந்துடுறேன். சரிண்ணா. ஏன் சித்தப்பா, ஆறாவது யாருன்னு சொன்னீங்க? ஆறாவது வந்து ஆறாவது ஆறாவது சிலுக்கு கேக்குதா? சிலுக்கு நீங்க உருப்படல ஏதோ. அட்ரஸ் தெரியுமில்ல? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல போயிட்டு வந்துடுறேன். ஊர்ல ஏறினது என்னப்பா? இல்லங்க, சவுண்ட் சர்வீஸ் கடை வச்சிருக்கேன், பேரு ஆறாமது. அடா, அது நீ தானே? நானே தான். உங்களை பார்த்தா நல்லவரா தெரியுவீங்க. நல்லவண்ண இல்லைனா நீ மோதனதுக்கு உன்னை உதச்சிருக்க மாட்டேன். உங்க பேர் என்ன? மணி. அப்ப நான் மணிய அடிச்சுதான் வந்திருக்கேன். மோதிட்டு சிலையிட வேற தேவையா? போச்சுக்காதீங்க. உங்க கூட இன்னொருத்தர் வந்திருக்காரு, அவர் பேர் என்ன? வர. அந்த பொண்ணு பேரு நான் சொல்ல மாட்டேன். அப்ப ஆத்துப்பா. சொல்ல மாட்டேன். சரி சரி, ஊரெல்லாம் வந்தாச்சு, திரும்பும். கொஞ்சம் இருப்பா, முக்கியமான விஷயம். ஏன் சார் மரத்து சுத்திட்டு வரீங்க? வரலப்பா. எது நீ மோதல மோதல வந்தது வந்த பக்கம் திரும்பி போயிடுச்சு. அட எதுங்க? வேணாம்ப்பா, புறப்படுவோம். பாத்து பாப்பா. நிறுத்தப்பா. ஏப்பா இப்படியா ஓட்டுறது? பாத்து போக கூடாது. பாத்துக்கிட்டே போனதுனாலதாங்க இப்படி ஆயிருச்சு. உங்க பேர் என்னங்க? பொம்பளைக்கு ஆம்பளை பேரா? என் பேர் மீனா. ராமா. மீனா மீனா. தம்பி, இன்னைக்கு சாயங்காலம் என்ன மீட்டிங் இருக்கு? மாநில சுயாட்சி விளக்க பொதுக்கூட்டம், தீப்பொறி திருவண்ணாமலை, மின்னல் மாதவன், அனல் அன்பு எல்லாம் பேசுறாங்க. ஐயோ, வந்தல் தீ பிடிச்சிக்க போகுது. தம்பி, நம்ம நாட்டுல பிரிவின சக்திகளே இருக்க கூடாது. நம்ம பாரத நாட்டை வளமையாக்க நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து. சேர்ந்து என்னண்ணே பேசிக்கிட்டே வந்தீங்க, சத்தத்தை காணோம் அண்ணே. என்ன, எவ்வளவு முக்கியமான வேலை எல்லாம் இருக்கு, அத விட்டுட்டீங்க என்ன பார்வை? தம்பி, ஆறாவது தேசிய ஒருமைப்பாடு பெண் உருவத்துல உள்ள இருக்கு. பஞ்சாபி உடம்பு, காஷ்மீரத்து கலர், தமிழ்நாட்டு இடுப்பு, கேரளா கேரளா பாரத தேசம். அட, நம்ம மீனா. மீனாவா? தெரியுமே, அழகா ஒரு பொண்ணு ஊருக்கு வந்துட கூடாது. ஏற்கனவே மீட்டிங் நடந்துருச்சா? நடந்துருச்சு. ஆனா பொண்ணு யாருன்னு தான் தெரியல. தெரியல? டிராமா ட்ரூப்பு. அந்த அம்மா தான் நடிகை. நடிகையா? இப்பதான் நமக்கு சான்ஸ் கொடுக்காத அந்த மாணிக்கம் மேல எனக்கு ஜாஸ்தி கோவம் வருது. பாவண்ண, பாக்குறதுக்கு குளிர்ச்சியா இருக்கிற உங்களுக்கு காத்து இல்ல பாத்தீங்களா? அதானே, நம்ம ஊருக்கு வந்து ஃபேன் ஓடலன்னா நம்ம சவுண்ட் சர்வீஸுக்கு தானே கெட்ட பேரு. அண்ணன் வராரு, வழிவிடு 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 வழிவிடு. அண்ணன் வராரு. பொண்ணுங்க எந்தெந்த வேலை செய்யணுமோ அதுதான் செய்யணும். என்னடா இனிப்பு எடுப்பு? என்ன போயா குத்திடுவேன். பாத்து ஷாக் அடிக்க போகுது. கட்ட பொம்மன் போருக்கு போறப்போ ஒரு சின்ன குழந்தை சொல்லிச்சுதான் பாத்து சண்டை போடுங்கன்னு. நீங்க சொல்றது அந்த மாதிரி இருக்குது. எங்க ஆறாமுதுவ பாத்து கரண்டு பயப்படும். இவர்கிட்ட கொடுங்க, இவர் தான் எப்போ வாங்கி வாங்கினேன். அட, வாங்கிக்கங்க, உங்களுக்கு தான். சும்மா டீ சாப்பிடுங்க. ஏன்பா, இப்பதான் கட்டப்பம்மன்னு சொன்னேன், அதுக்குள்ள எட்டப்பன் ஆயிட்டியே. பரவாயில்ல, நானே போய் டீ சாப்பிட்டுட்டு வர்றேன். போங்கண்ணே.
ஐயங்க என்னங்க இது? நான் ஒண்ணு வேண்ட செய்யலங்க. இப்ப பாப்பீங்களா இல்லையா? ஏப்பா ரோட்டதான் மோதறீங்கன்னா வீட்டுக்கே வந்து மோத ஆரம்பிச்சிடுறியா? ஆமா எதுக்கு வந்த? அது அது இந்த ஊர் மாரியம்மன் கோவில் திருவிழா, அதுக்கு ஒரு சின்ன நாடகம் போடுறோம். அந்த ஒத்துக்கையை வந்து பாத்துட்டு நாடகம் எப்படி இருக்குன்னு சொல்லணும். அதுக்குதான் உங்களை கூட வந்தேன். நாடகத்தை பத்தி எங்களுக்கு என்னப்பா தெரியும்? ஒண்ணுமே தெரியாதா? மாணிக்கம் நல்லா ஏமாந்தா. அட யாருப்பா நீ? அண்ணனுக்கு அவை அடக்கம். ஆமா அண்ணனுக்கு வேலை இருக்கு, நான் வர்றேன். வாங்க அப்ப நான் போட்டா. ஓ என் ஸ்க்ரூ டிரைவர் உள்ள வச்சுட்டேன், எடுத்துக்கலாமா? அதையும் எங்க கொண்டு வந்த? அது அது எப்பவும் என் கூட இருக்கும். உள்ள வச்சுட்டேன், எடுத்துக்கிறேன். ஒருத்தி காதலி தனிமை தேடியே போனார், இருட்டு சேலையை உடுத்து நேரமே இருவர் ஒருவராயானார். அவளுக்கு பேரு பாப்பா, அந்த பய பேரு ராசு. முத்து முத்து பாப்பா, ராசு தொட்டு பாப்பா, சுத்தி முத்தி பார்த்து புட்டு முத்தம் ஒண்ணு கேப்பா. அவளுக்கு பேரு பாப்பா, அந்த பய பேரு ராசு. இடைநூலை தொடும் வேளை சுந்தரிய முந்திரிய எந்திரி என்றானே. ஒருத்தங்காதல ஒருத்தி காதலி தனிமை தேடியே போனார், இருட்டு சேலையை உடுத்து நேரமே இருவர் ஒருவராயானார். ஆத்தோரநாத்து என்னவென்று கேட்டாளம் பார்த்து, உள்ளூர ஊத்து ஊரு தப்பாமலெல்லாம் வேர்த்து. அவனது தந்தை வருவதை கண்டே பதுங்கியும் முயலானாள், அவனது தந்தை வருவதை கண்டே பதுங்கிய முயலானாள். அப்பா உங்க வீட்டு பக்கம் இப்போ எதுக்கு போறாரு? பார்க்க போற பாப்பா வாப்பா என்றார் ராசு சென்றானே. நடந்தார்கள் தொடர்ந்தார்கள், சென்றதென்ன நின்றதென்ன கண்டதென்ன சொல்லவா? ஒருத்தங்காதல ஒருத்தி காதலி தனிமை தேடியே போனார், இருட்டு சேலையை உடுத்து நேரமே இருவர் ஒருவராயானார். அவளுக்கு பேரு பாப்பா, அந்த பய பேரு ராசு. முத்து முத்து பாப்பா, கடக்குறா வாப்பா, சுத்தி முத்தி பார்த்து போட்டு உள்ளுக்குள்ள போப்பா. அவளுக்கு பேரு பாப்பா, அந்த பய பேரு ராசு. மதுலோரம் மழையீரம் சிட்டு ரெண்டு எட்டி நின்று பார்த்ததென்ன சொல்லவா? ஒருத்தங்காதலே ஒருத்தி காதலி தனிமை தேடியே போனா, இருட்டு சேலையை உடுத்து நேரமே இருவர் ஒருவராயா. பாப்பாவின் அம்மா வேட்கம் கொண்டு நின்றாள் சும்மா, ராசோட அப்பா பக்கம் வந்து நின்றாராம் தப்பா.
ஒரு மடமாகும் ஒருவனுமாகி குலவிடும் ஒரு காட்சி, ஒரு மடமாகும் ஒருவனுமாகி குலவிடும் ஒரு காட்சி. ரோட்டு மேல தங்கம் போலே மின்னறாங்க தன்னாலே, வீட்டுக்குள்ள பார்த்தா போச்சு ஒன்னும் சொல்ல நல்லாலே. கலகாணி களவாணி சொந்தம் என்ன பந்தம் என்ன சொல்வதென்ன போங்கள, ஒருத்தங்காதல் ஒருத்தி காதலி தனிமை தேடியே போனார். இருட்டு சேலையை உடுத்து நேரமே இருவர் ஒருவராயார். என்ன ஒரு நாணம், என்ன ஒரு வெக்கம், என்ன ஒரு அச்சம். பொண்ணுனா பொண்ணுதான். இப்போ நான் ரொம்ப புகழ்ந்து பேசாத எனக்கு வெக்கம் வந்துடும். அட உன்னை யாரா சொன்ன? நான் மீனாவ சொன்னேன். அட போடா, அவங்களுக்கெல்லாம் ஒரிஜினல், எனக்கு டூப்ளிகேட், நான் என்ன பண்ணுவேன்? சரி சரி, சீக்கிரம் வீட்டுக்கு போய் துணியை மாத்துவேன், நெஞ்செல்லாம் வலிக்குது. அட மாணிக்கம் இல்ல வண்டி வண்டி பத்தியா நித்துட்டா, சீக்கிரம் வாடா. இப்ப என்ன செய்யறது? போட்டனே இவனுக்கு என்ன கற்பா பறி போக போகுது? பொண்ணுன்னு நினைச்சு மாணிக்கம் கை வைக்க போறான், உடம்பெல்லாம் கரண்டி மாதிரி முடியா இருக்க போகுது. கண்ணே கலைமானே கன்னிமயில் என கண்டேன் உன்னை நானே. அழகழகா என்ன கொடுமை இது! நிலவை கட்டி போட்டு விட்டார்களே. பெண்ணே, நீ எனக்கும் பயப்பட வேண்டாம். இந்த மாணிக்கு ரொம்ப குட் மேன், ரிச் மேன். எனக்கு சொந்தமா ரைஸ் மில்லும் பிரஸ்ஸும் இருக்கு. வாட் யூ வாண்ட்? ஏனே ஐயாவுக்கு நாம இப்ப செஞ்சிருக்கிற வேலைக்கு ஐயா நமக்கு என்ன தருவாரு நினைக்கிறீங்க? அநேகமா 50 100 சம்பளத்துல சேர்த்து தருவாரு நினைக்கிறேன். முதலாளி சார், பண்ணு தின்னு முதலாளி. ஐயோ, என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியலீங்களா? எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை. உன்னுடைய கவர்ச்சி தான் தெரிகிறது. கிருஷ்ணா, என்ன காப்பாத்து, என்ன மோசமா இருக்கு. என்னென்ன இது உள்ளார ரெண்டு ஆம்பளை குரல் கேக்குது? யார் அதன் விவரம் கட்ட பயலா இருக்கு? ஐயாவுக்கு மூடு வந்தாலே அப்படித்தான் குரல் பிசுரடிக்கும். ஏமணி, பஸ் ஒழுங்கா வந்துருமா? பாப்போம். பஸ்களுக்கெல்லாம் ராஜாக்கள் பேர வச்சாலும் வச்சான், அடிபடாத நாளே இல்ல. அறமுது அறமுது, அந்த நாடக மயில் பஸ் ஸ்டாண்ட்ல தோகைய விரிச்சு நிக்குது. ஆறாமது நீ உள்ளாயான்னு கூப்பிடுது, அங்க போவோம். என்னப்பா சவுண்டு சவிக்கமா? சவுண்டா? நான் எல்லாருக்கும் ஒரு செல்ல பெற வைப்பேன், ஆறாமதுக்கு சவுண்டுன்னு பெற வைத்திருக்கேன். ஆமா, இவரு தான் அசிஸ்டன்ட் சொல்லாதீங்க. ராஜகுரு ஆறாமது அப்பா காலத்துல இருந்து இந்த கடையில இருக்கு. தம்பி அந்த போட்டோல இருக்கிற வயசுல இருந்து நான் தான் குளிப்பாட்டி சோறெல்லாம் ஊட்டுவேன். இப்படித்தான் சின்ன வயசுல வாயில விரல வச்சுக்கிட்டு ட்ரெஸ்ஸே போடாம சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருப்பான். ஒரு நாள் பூனை ஒண்ணு எலிய பிடிக்கிறேன்னு. நீங்க என்ன போற? இத போயிட்டு வந்துடுறேன். ஆமா, நீங்க எல்லாம் எந்த ஊருக்கு போறீங்க? ஊருக்கு போல சமன்று, இன்னைக்குதான் சாமான் சூப்பு வருது, அத அழைக்க வந்தான் பஸ்ஸுக்கான. ஆமா, உங்க வீடு எங்க இருக்குது? வீடா? எனக்கு வீடெல்லாம் ஒண்ணு கிடையாதுங்க. என்னோட சந்தோஷம் வருத்தம் எல்லாம் இந்த சவுண்ட் சர்வீஸ் கடை தான். தம்பி அறாமது 6 வயசுல செத்து போலாம், அது அறியாத வயசும்பாங்க. 60 வயசுல செத்து போலாம், அது அனுபவிச்ச வயசும்பாங்க. ஆனா 6 வயசுல யாருக்கும் அம்மா அப்பா செத்து போயிடக்கூடாது. மூங்கில் பாலம் 7 வயசுல இருந்தே ரெக்கார்டு போட ஆரம்பிச்சிட்டேன்.
சீன் அடிக்கிற கைலாசம் ரொம்ப நல்லவரு, அமைதியானவரு. எங்க அவரு கல்யாணம் ஆயிருச்சா? இல்ல, கூடிய சீக்கிரம் ஆப்போது. பொண்ணு எங்க டிராமா குரூப்லயே இருக்கா. யாருங்க அந்த பொண்ணு? இப்ப இறங்கும் பாருங்க, அதான் எங்க ஹீரோயின். ஆறாமது என்னங்க இது? அவங்க இல்ல, அதோ அதான் ஹீரோயின் சுதா. அப்போ நீங்க நடிகை இல்லையா? நானா? எனக்கும் நடிப்புக்கும் ரொம்ப தூரம். அப்பா கூடயே இருந்தாலும் எனக்கு நடிக்க பிடிக்கல. அப்பாவுக்கும் விருப்பம் இல்ல. அவன் தான் ராஜா விஷம் போடுற ரத்தினம், அவன் பின்னாடி பூஜா சோமம். அவனுங்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது, அவனுங்க பார்வையும் மோரையும். இனிமே நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம். இவங்க எல்லாம் மற்றும் பல. எல்லாரையும் பார்த்து நடிக்க சொல்லுங்க, எங்க ஊர்ல கருங்கல் அதிகம். சவுண்டு வாய் தவறி. பரவாயில்ல பரவாயில்ல, புடிச்சவங்கள செல்ல பேர் சொல்லி கூப்பிடுறதுல தப்பே இல்ல. எல்லாரும் வந்துட்டாங்க, நான் வரேன். உங்க குரூப்ல உங்களை தவிர எல்லாருக்கும் லவ் இருக்கு போல இருக்கு. ஆறாவது ஓகே ஓகே. அப்ப நம்ம பாப்பா நடிகை இல்லையா? முதவட்டியும் மத்த அம்சத்தையும் பார்க்கும் போது நம்ம மீனா தான் நடிகன் நினைச்சேன். ஆமா, இப்படித்தான் யாரையாவது பாப்பீங்க, எதையாவது நினைச்சுப்பீங்க. அப்புறம் நான் படுற பாடு எனக்கெல்லாம் தெரியும். எங்க ஞாபகம் இல்லையா? வா, இவதான் என் பரிதாண்டா பத்தினி. இது வரைக்கும் இவளுக்கு நான் எந்த குறையும் வச்சதில்ல. சமையலுக்கு கூட தனி ஆளுதான். ஏமா மீனா, நீ தங்கியிருக்கிற வீட்டுல வசதி எல்லாம் எப்படி இருக்க? வேணும்னா ராத்திரிக்கு இங்க கூட வந்து படுத்துக்கலாம். மெத்தெல்லாம் இருக்கு, வசதியா பாத்துக்கலாம். இப்ப இருக்கிற வசதி எங்களுக்கு போதும். ஏண்டே, உனக்கு ஏதாவது அறிவு இருக்காடி? நாலு பேர் நம்ம வீட்டுக்கு வர்றப்ப என் கையால பந்தி பரிமாறலாம், என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? சாப்பிடுனா பூச்சப்படாத சாப்பிடு, நம்ம வீடு மாதிரி. எங்க வெண்டைக்கா, எங்க வாழைக்கா, எங்க நாட்டங்கா, எங்க ஊருக்கா, எங்க கத்திரிக்கா, எங்க பாயக்கா, எங்க முருங்கக்கா? எங்க நம்ம பொண்ணு உயிரோட இருந்தா இப்படிதானே இருப்பா? போச்சுடி, மூடே போச்சுடி. டேய் சண்முகம், வாடா வெளியில போய் மூட வர வச்சுக்கிட்டு வருவோம். தர நீ சாப்பிட்டு போப்பா. ஏமா மீனா, நீ நடிக்க ஆரம்பிச்சு உன் கலையுலக பணிய தொடங்குமா? நான் வர்றேன். நீ மட்டும் இருந்திருந்தா மீனாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்திருப்பேன். முடியலையம்மா. பொண்ணுக்கு அழ இருக்க கூட. இன்னைக்கு மாணிக்கம் வீட்டில் நடந்தத பாத்தியா மணி? என் பொண்ணு நொண்டியாவும் மடமா பிறந்திருந்தா கூட ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா. என்ன எப்படி பேசுறீங்க? எல்லாரும் நல்லபடியாவும் நடக்கும்னு நீங்க எங்களுக்கு நடுப்ப சொல்லி கொடுத்தீங்க. நீங்க சொல்லி கொடுக்காம யாரு யாரு எப்படி அடிக்கணுங்கிறது எங்களுக்கு தெரியும். வாங்கண்ணே, வந்து தூங்கண்ணே, வாங்கண்ணே. திருவிழாக்கு நீவா, சபாபதி சைடு அடிக்கிறான். சரி சாமி, அப்ப நான் அம்பாளை கும்பிட்டு கடைக்கு போறேன். வாங்க வாங்க. சாமி கும்பிட்டீங்களா? நீங்க கோயிலெல்லாம் சுத்தி பாத்தீங்களா? இந்த கோவில் இருக்க ரொம்ப விசேஷமான கோவிலுங்க. உள்ள ஒரு ஐயர் இருக்காரு, அவர் 50 வருஷமா ஐயராவே இருக்காருங்க, அர்ச்சகராவே இருக்காருன்னு சொல்ல வந்தேன். ஆமா, உங்க ஊர்ல ஐயரை தவிர பாக்குறதுக்கு வேற ஒண்ணுமே இல்லையா? என்ன அப்படி கேட்டீங்க? எவ்வளவு முக்கியமான இடங்கள்லாம் இருக்கு பாக்குறதுக்கு. வாங்க, இந்த மாந்தோப்புல தான் சின்ன வயசுல மாங்காய் அடிப்போம். தோட்டக்காரன் வந்த உடனே
மத்த பசங்க எல்லாம் ஓடி போயிடுவாங்க, நான் தான் மாட்டிக்கிட்டு உத வாங்குவேன். ஒரே தமாஷ. என்னங்க இந்த விஷயத்த நான் யாருகிட்ட சொன்னாலும் சிரிப்பாங்க, நீங்க சிரிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க உதவாங்க எனக்கு ஒன்னும் சந்தோஷமான விஷயம் இல்ல. ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம், கால் வலிக்குதா? இல்ல, இந்த ஊர் அழகை ரசிச்சுக்கிட்டு வரதுல எனக்கு காலவழி தெரியல. உங்களுக்கு காலவழிக்க போகுது வலியா? நானும் அழகத்தானே ரசிச்சுட்டு வரேன். இங்க பாத்தீங்களா, ஊர்ல இருந்து ஒதுங்கி இருக்கிற இந்த மண்டபத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. நமக்கு ரொம்ப வேண்டியவங்க இல்ல நம்ம மேல அன்பு செலுத்துறவங்க யாராவது இருந்தா தனிமையில சந்திச்சு பேச நல்ல இடம். இது வரைக்கும் நான் தனிமையில உள்ள உட்கார்ந்து இயற்கையை தான் ரசிச்சுட்டு வரேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. போலங்க. அப்புறம் நீங்க பார்க்க வேண்டியது என்னையும் என்னோட கடையும் தான். உங்ககிட்ட புதிரி கடை ஏதாவது இருக்கா? எங்க ட்ரூப்ல எல்லாம் பழைய ரெக்கார்டா இருக்கு. உங்களுக்கு இல்லாத ரெக்கார்டா? இது வந்துட்டேன். அறமது, அந்த பொண்ணோட பழகு போ வா வேண்டாங்கல. ஆனா ரெக்கார்டெல்லாம் தராத, போனா திரும்பி வராது. இந்த டெண்டு கொட்டா நடத்துறவனுங்களே இப்படித்தான், பொண்ணுகளை அனுப்பிச்சு ரெக்கார்டுகளை சேர்ப்பானுங்க. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? என் மீனாக்கள் அது ரெக்கார்டா? என் ரெக்கார்டே மீனா தானே. ஓஹோ, விஷயம் அந்த அளவுக்கு முத்தி போச்சா? இந்தாங்க டார்லிங், டார்லிங் கல்யாண காலம், இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கூடிய சீக்கிரம் தரேன். சரிங்க. கைலாசா, நடிகனா இருக்கிறவனுக்கு பல தொழில் தெரிஞ்சிருக்கணும் கூட. இப்ப வர நடிகர்களுக்கு நடிக்கவே தெரியல, மத்தது எங்க தெரிய போகுது? இதோ பார் சித்தப்பா. என்னமா? அப்பா எங்க? அப்பா வீட்டுக்கு போயிட்டாங்களா? பொழுது போகல, இந்த பசங்களுக்கு விளையாட்டு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். சீன் எல்லாம் கட்டிட்டாங்க போல இருக்கே. ஒரு பூ மலர்கிறது. அடேங்க அப்பா, பயங்கரமான வேலையா கட்டி வச்சிருக்கீங்களே. கைலாச, இந்த பூவை சுதாதலையில வை. அதான் கூடிய சீக்கிரம் உண்மையான பூவை சூட்ட போறேன். எமது அடுத்த படைப்பு பூ வைக்க ஒரு ஜாடி. அடேங்க அப்பா. போதண்ட, உள்ள ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கிறேன், அதை எடுத்துட்டு வரேன். போதும் போதும், இதுக்கு மேல செஞ்சு காட்டாதீங்க, கண்ணு பட்டுற போகுது. நீ தான் கிருஷ்ணி பெரியாரு கூடவே இருக்கிய, அதெல்லாம் ஒண்ணும் படாது. இருக்கட்டும். சின்ன பிள்ளைகள் எல்லாம் ஜோரா கைதட்டுங்க. என்ன இது, வளையவே மாட்டேங்குது. என்னமா நீங்க வச்சிட்டு போன ரெக்கார்ட காணுமே? நாங்கம்மா பூஜாடி செய்யலாம்னு. ஐயோ, நீங்க நடிக்க வந்தீங்களா இல்ல பூஜாடி செய்ய வந்தீங்களா? அது ஆறாமது கிட்ட வாங்கின ரெக்கார்டு. புது ரெக்கார்டு வேணும்னா விலைக்கு வாங்கி கொடுத்துருவோம். ஆமா, நீங்க நடிச்சு பெருசா சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க பாருங்க, புது ரெக்கார்டு வாங்குறதுக்கு. இப்ப நான் என்ன செய்யறது? சவுண்டு கிட்ட வேணும்னா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சவுண்ட் என்ன சவுண்ட்? அவர் உங்களுக்கு ரொம்ப நாளா பழக்கமா? இப்படியே ஏதாவது பேசுறது, கேட்டுக்கு போட்டி செய்யறது. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், உங்க வேலையை பாத்துக்கிட்டு சும்மா இருங்க. எங்க அக்கா பொண்ணு சமைஞ்சிருக்கா, அதுக்கு ரேடியோ பொட்டி போறீங்களா? போட்டுருவா? இந்த மாதிரி பாட்டெல்லாம் இருக்கா? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நீங்க போய் மீனா கிட்ட அந்த ரெக்கார்டையும் வாங்கி வந்துருக்கேன். பாப்பா, அன்னைக்கே ரெக்கார்ட் எல்லாம் தராதுன்னு சொன்னேன், நீ கேட்கல. இன்னைக்கு பார்ட்டியை வச்சுக்கிட்டு நமக்கு அசிங்கமா இல்ல? மறந்து போயிருப்பா, போய் வாங்கிட்டு வாங்கினேன். போறேன்ப்பா, இதெல்லாம் என் தலை விதி. வாட் இஸ் யுவர் மேட்டர்? சிட் டவுன் சார், இது உள்நாட்டு குழப்பம். ஐயோ, நான் என்னன்னு சொல்லிடுங்க. வாங்க வாங்க. மீனா வீட்டுல இல்லையே? இல்லையா? இப்ப உள்ள ஒண்ணது யாரு? அது நம்ம துரை அண்ணே. துரை அண்ணே எப்போ பாவாடை எல்லாம் கட்டி தாவணி போட்டாரு? அது பாவாடை இல்லைங்க, லுங்கி. மீனா பூ வாங்க கடைக்கு போயிருக்கு.
அதுதான் ஏற்கனவே காதல பூ சுத்திட்டீங்களே, இன்னுமா பூ வாங்கணும்? இதுக்கு தான் இந்த கூத்தாடி பசங்களை நம்ப கூடாதுங்கிறது. எல்லாம் ஆறாமது கிட்ட பேசிக்கிறேன். என்னண்ண என்னாச்சு? அட போப்பா, என்ன ஆச்சா? உனக்கு சவுண்டுன்னு பட்டம் கட்டினாங்க, எனக்கு முட்டாளன்னு பட்டம் கட்டிட்டாங்கப்பா. அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே இல்லன்னு சொல்லிடுச்சு. ஒண்ணு விஷயமா, ரெக்கார்ட வாங்கி வைங்க. எங்க அக்கா பொண்ணுக்கு குழந்தை பிறந்தது பாத்துக்கலாம். ஐ அம் கோயிங் பா. மீனா, 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 அன்னைக்கு உனக்கு நடிக்கவே தெரியாதுன்னு சொன்ன, இவ்வளவு பெரிய நடிகை இருக்கேன். கேவலம், உனக்கு அந்த ரெக்கார்டு வேணும்னு கேட்டிருந்தா உன் மூஞ்சிலே விட்டு எரிஞ்சிருப்பேன். அதுக்காக என்னோட சிரிச்சு பேசி இவ்வளவு பெரிய நாடகம் ஆடி இருக்க வேணாம். சே, உனக்கு வெக்கமா இல்ல? ஆரம்பது, அந்த ரெக்கார்டு மணிச்சத்தப்பா உடைச்சிட்டாரு. நானே உன்கிட்ட சொல்லிருக்கலாம், ஆனா மனசு கேட்கல. பாவம், நீயே ரொம்ப கஷ்டப்படுற. புது ரெக்கார்டு வாங்கி தரலான்னு பார்த்தேன், ஆனா காசு கிடைக்கல. ஆரம்பது, இந்த ஊர் அம்மனுக்கு புடவை சாத்தி அபிஷேகம் பண்றேன்னு வேண்டிக்கிட்டேன். அதுக்காக ஒரு 10 ரூபா சேர்த்து வச்சிருக்கேன். இதை வச்சுக்க, இல்லைன்னா இந்த தோட வச்சுக்க. நான் ரெக்கார்டு வாங்கி கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன். ஆரம்பது, இது பவுன் தோடுதான். இதுல எந்த நாடகமும் இல்லை, நான் நடிக்கல. பாப்பா, ஆறாமதே, நானே உன் கடைக்கு வரலாம்னு நினைச்சு நீயே வந்துட்ட. நீ கொடுத்த ரிக்கார்ட ஆர்வ கோளாறுனால நான் தான் உடைச்சு விட்டேன். பாவம் மீனா, இதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தவிச்சுக்கிட்டு இருக்க. நம்ம சவுண்டு தானே, இதுக்கெல்லாமா கோவிச்சுக்கணும்னு நான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. ஆமா, இதுக்கெல்லாம் கோவிச்சுக்குவியா? மீனா உள்ளதானே இருக்கு. ஆமா மீனா, உங்க ஆத்துக்கு தான் புறப்பட்டு இருக்கேன். இந்த பிரசாதம் உன் பேர்ல. அம்மனுக்கு புடவை சாத்தி அபிஷேகம் நடந்திருக்கு. அபிஷேகமா? அப்ப சரி, நான் அப்பா கிட்ட கொடுத்துறேன். விருப்படி நடந்து கொள்ள வேண்டும். சுவாமி, அவர் ஏதேதோ விரும்புகிறாரே. வயசு பிள்ளை அப்படித்தான் விரும்புவார்.
இனி நீ தினமும் அவரை சந்திக்க ஊர்கோடியில் இருக்கும் மண்டபத்துக்கு வந்துவிட வேண்டும். புரிகிறதா? சரி, சாயங்காலம் வந்துடுறேன். போலாமா? ஆறாமுது சம் சர்வீஸ். ஏப்பா ஆறாமுது எங்க? உள்ள சாமி கும்பிட போயிருக்காரு. ஆமா, நீங்க டிராமாக்காரர் தானே? ஆமா. நம்ம டிராமால ரெக்கார்ட் டான்ஸ்லாம் உண்டா? ஆண்டவா, இந்த நாட்டை நீ தான் காப்பாத்தணும். வெத்தல விடுப்பா பாக்கு. இதானா இந்தாங்க பாட்டி, 10 பைசா. இன்னும் 10 காசு போடுங்க. ஜோடிக்கு 10 காசு. நாங்க ஒரு ஜோடி தான் பாட்டி. ஒரு ஜோடியா? ஐயோ சித்தப்பா. ஆண்டவா, ஏப்பா சித்தப்பா எங்கே? தெரியாது. நேத்து சாயங்காலத்துல இருந்து பாக்கலையா? சாயங்காலம் கூட அங்கதான் இருந்தா. இப்ப எல்லாம் மன்னிச்சித்தப்பா, நடலடன்னு எதையாவது பேச அறுக்கிறாருல்ல? இல்லையே, நேத்து பூரா நாடகத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப நான் கோயில போயிட்டு வரேன்ப்பா. திருஷ்டி பெற்ற போதுமா? திருஷ்டி பட்டு வச்சுக்கிட்டு போ. சொல்ல மறந்துட்டேனே, உங்க கண்ணாடி டேபிள் மேல இருக்கு, துண்டு கொடியில இருக்கு, வாட்ச் ஸ்டாண்ட்ல இருக்கு. நான் போயிட்டு வரேன்ப்பா. எங்க ஊரும் எங்கம்மா இருக்கு? நினைத்தேன் வந்தாய் 100 வயது. வெளியில ஏகப்பட்ட கூட்டமுங்க, உடனே நாடகத்தை ஆரம்பிச்சாங்க. சண்முகா, அந்த 6வது பயல ஐயா மாணிக்கம் கூட்டிட்டு வர சொன்னார்னு சொல்லி ஆம்பளி பயரோட இழுத்துக்கிட்டு வா. சரிங்க. காலம் செய்த கோலமாடி 6வது தாமாவில ஆம பெயர் வேலை செய்யல, ஐயா உன்ன உடனே எடுத்துன்னு வச்சு சொன்னாரு. என்னடா வேலை செய்யல? ஆம பெயர். யாரா இவ? நானும் 35 வருஷமா இந்த தொழில இருக்கிறேன், இப்படி ஒரு பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. கொஞ்சம் இருங்கண்ணே, ஆம்பிளிஃபயரா இருக்கும். இத பாரு.
தம்பி, நாம அவசியம் போகணுமா? இதே மில் ஓனர் நம்மள ஒன்றையனா மைக் செட்டுன்னு சொன்னா அவனுக்காக யாருன்னு போற? மீனா, ஓஹோ, நடத்து நடத்து. உன்னை சொல்லி குற்றம் இல்லை. ஹலோ ஹலோ, மைக் டெஸ்டிங், 1 2 3. ஆண்ட்ரி பேர் சத்தம் கேக்குது, இனிமே நாடகம் நடக்கும். என்னதான் நாடகம் நடந்தாலும் எனக்கு என்ன உன்ன மாதிரி ரோஷி வேஷமா கிடைக்க போகுது? ஒரு ராமாயி, மருதாயி, குப்பாயி. நீ ஒரு ஆம்பளை பேர் செட்டை கொண்டாந்து போட்டுட்டா ஓன் சர்வீஸ் ஆயிடுமா? அப்ப சரி, ஆறாவது அடிச்சுட்டாங்க, வந்து பாத்து வாங்க வாங்க. வர வர ரொம்ப பிகு பண்றீங்க, பார்க்க கூட வரமாட்டீங்களா? நான் இல்லனா உங்க டிராமா இன்னைக்கு நடக்காது, தெரியுமில? பின்ன சவுண்ட் சும்மாவா? சரி சரி, இது வரைக்கும் நடந்ததுக்கெல்லாம் நான் மன்னிச்சிடுறேன். என்ன ஊர்ல எக்ஸிபிஷன் வந்திருக்கு, நாளைக்கு போறோம். ஐயோ, நான் வரமாட்டேன். வர மாட்டீங்களா? அப்புறம் இப்ப ஏன் வந்தீங்க? நானா இங்க வந்தேன், நீங்க கூப்பிட்டீங்க, நான் வந்தேன். நானா கூப்பிட்டேன்? நீங்க தானே கடலையால் அடிச்சீங்க. கடலையால் அடிச்சா நீங்க பாத்தீங்க? என்ன நீ சும்மா வம்பு வளர்க்கற? நாளைக்கு எக்ஸிபிஷனுக்கு நீர் வரீ? ஐயோ, நான் வர மாட்டேன். பணிச்சித்தப்பா கோவம் வரும், அப்பாவுக்கும் கோவம் வரும். ஆமா, பெரிய கோவம். ஐயா, ஆம்பிளிஃபையர் இல்லனா மணிச்சித்தப்பாவது துரையாது. என்ன நீங்க மணின்னு சித்தப்பா பேர் சொன்னீங்க, சரின்னு விட்டேன். துரைகிரன் மாமனார் பேர் சொல்றீங்க, ஒரு மரியாதை வேண்டா? அடி சக்க, இவ்வளவு ஆசைய மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி இருக்கீங்களோ? நாளைக்கு எக்ஸிபிஷனுக்கு போறோம், நீங்களும் வரீங்க. வரோம். என்ன சாப்பிடுற? ஆப்பிள், திராட்சை, கொஞ்சம் பிட்டா? இதெல்லாம் வாங்கி கொடுத்து ஏமாத்திட முடியாது, அந்த கடைக்கு போவோம். ஐயோ, தெரியாதரமா மாட்டிக்கணும் போல இருக்கு. மீனா, ஒரு பொருள் எடுத்தா வாங்கம்மா, வாங்கம்மா, வாங்கம்மா. ஐயா வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். சொல்லுங்க என்ன வேணும்? எனக்கு இந்த முத்துமாலை வேணும். இந்த வழக்கு வாங்கினா முத்துமாலைனா விளக்கு 20 ரூபாய். 20 ரூபாயா? விளக்கு ரொம்ப பழசா இருக்குல்ல, வேண்டாப்பா. எனக்கு இதான் வேணும். அம்மா ஆத்த போறாங்க, வாங்கி கொடுங்க சார். இந்த சார் பழசா இருக்கு, வேற நோட்டு கொடுங்க. நாங்களா நோட் அடிக்கிறோம், கவர்மெண்ட் தானே அடிக்குது எல்லாம். செல்லும் செல்லும். இந்த நேரமாச்சு, வாங்கிட்டு கிளம்புவோமா? நேரம் ஆயிடுச்சா, காசு ஆயிடுச்சா? என்ன இருந்தாலும் ஏக காதல் தானே. யார் சொன்னது? நீங்க ராஜா, என்னோட ராஜா. நான் சார் போமா? இந்த தீபம் இருக்கிற வரைக்கும் நம்மளை யாராலும் பிரிக்க முடியாது. இதுதான் நம்ம காதலுக்கு சாட்சி. மீனா, நான் உனக்கு மாலை சூட்டிட்டேன், நீ எனக்கு சூடவே இல்லையே. சூடணும் தான் ஆசை, ஆனா மாலை இல்லையே. மாலை இல்லையா? இதோ இந்த கைகள் தான் மீனா மாலை. இத இப்படி கழுத்துல போட்டா நாம ஒண்ணாயிடலாம்.
திறமை வளரும். நாடகமயில் மார்கழி வெயில் நீ ஒரு நிலாவே தனிமையில் சேரும். ரகசிய வாரம் தனிமையில் சேரும். ரகசிய வாரம் முதல் முறை தொடுவது சுகம் இளமை வளரும். வீரபாண்டிய கட்ட பொம்மன் ஒரு நிமிஷம் வழக்கத்தை மாத்தி இந்த தடவை கட்ட பொம்மனா நான் வேஷம் கட்டிக்கணும். அப்ப கட்ட பொம்மை என்ன டபுள் ஆகிட்டா பண்றது? வேணாண்டா தம்பி, நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த பெரியவங்களை அவமானப்படுத்துறதுக்கு ஒரு அளவு வேணும்டா. தம்பி பேர் என்ன? ரத்னங்க. ரத்னமா? சரி வா, வீட்டு வரைக்கும் போயிட்டு வருவோம். ரத்னா, இந்த பணக்காரனுக்கு எக்கச்சக்கமான வீக்னஸ், அதுலயும் எனக்கு ஏகப்பட்ட வீக்னஸ். சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த சாயம் பூசின பொம்பளைங்கனால எனக்கு ஒரு கிக்கு. ஆமா சுதா, எப்படி நீங்க மனசு வச்சா நடக்காத விஷயங்களா? அப்படியா? வெரி குட், வெரி குட், வெரி குட். இந்த மாதிரி நல்ல விஷயமா அடிக்கடி வந்து சொல்லிக்கிட்டாரு. என்ன வண்டியாடுறா? யோ, நீயே தனியா ஒரு டிராமா குரூப் ஆரம்பிச்சான்னு கவலைப்படாத. ஓ, ஏதோ நெஞ்சில் இடமாறும் எண்ணங்கள், ஏனோ கண்ணில் குடியேறும் வண்ணங்கள், கைகளும் பூமாலை கூட்டாத உன் தோளை மல்லிப்பு வைத்தாலும் ஆசமும் நிக்காரே. தூரம் அதிகமில்லை, தீண்டினாலே போதும் புள்ளே, அமெரிக்க கட்டு போடலா. ஏதோ நெஞ்சில் இடமாறும் எண்ணங்கள், ஏதோ கண்ணில் குடியே வண்ணங்கள். யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? யாராவது பாக்குறது இருக்கட்டும், நீங்க முதல்ல பார்க்காம இருங்க. மீனாடிய, என்னோட கை தான் இது, பயப்படாத, ஒன்னும் மோசடி இல்ல. மீனா, எங்கே உன் சுந்தரவதனம்?
ஆசையோடு வந்த என்ன இப்படி ஆண்டி ஆக்கி பிச்சை போடுறியே, இது நியாயமா? மாணி இந்த விரல் உன் உதடா இருக்கூடாதா? என்ன இருந்தாலும் இந்த மானுக்கு தைரியம் ஜாஸ்தி. இது மேக்கப் ரூம், அடிக்கடி அப்பா வருவாங்க. அப்பா வந்தா நான் மேக்கப் பண்ணிக்கிறேன். நண்டு ஊருது நரி வருது, நண்டு ஊருது நரி வருது. மீனா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, இதுக்கு மேல கையெட்டலையே. ஐயோ மீனா, மீனா எங்கே உன் கை? மீனா என்ன திடீர்னு கோவமா? மீனா ஒன்ஸ் மோர் சுடுது. வேறொன்றும் இல்லை, உங்களை நினைத்து நினைத்து என் உடம்பில் உள்ள காதல் வெப்பம் அதிகமாகிவிட்டது. யாரது? இன்று வரும் வழியில் அமைதி கடை பிரியாணி சாப்பிட்டீங்களா? ஒரே வாசனையா இருக்கு. விடு, விடுவனா? யாரது? மடினா, விடுக்கையா? விடுக்கையா? வயசான காலத்துல உங்களுக்கு ஏன் பொறாமை? மனோகரா உன்ன வந்து சுதா, நம்பாகல நம்பாகல. இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னைக்கு நாடகத்துல ரொம்ப நல்லா நடிச்ச. எனக்கு பிடிக்காத விஷயம் புயின்னு நீ சோல்ஜரியா பார்த்து லவ் பண்றது. இந்த மாதிரி ஒரு கிங்கா எல்லாம் பார்த்து பண்ணிருக்கணும். அடச்சி, இது அட்டகத்தின் எனக்கு தெரியும். பார்த்து 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 பார்த்து. ஐ எம் சாரி, நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். வாழ்வழி இருக்க கையிலே வாழ்க்கு. எனக்கு கூட டயலாக் பேச தெரியும். அன்னைக்கு நீ என் காலில் விழுந்தப்போ உனக்கு சொத்து உண்டாகும் சுகம் உண்டாகும்னு சொன்னனே, அது பொய்யாயிட கூடாது. பாரு, ஒழுங்கா சம்மதிச்சுடு. உனக்கு சொத்தம் உண்டாகும் சுகமும் உண்டாகும். மரியாதை வெளியில போயிடு, இல்ல உன் மானம் போயிடும். என்னடி பெரிய பத்தினி மாதிரி நடிக்கிற? உனக்கு இந்த பத்தினி வயசு எல்லாம் ஒத்து வராது. நான் பார்க்காத நடிகையா? இங்க பார், எனக்கு இந்த அரிதாரம் பூசின பொம்பளைனால ஒரு கிக்கு. இந்தா இத வச்சுக்க, வர வெள்ளிக்கிழமை இதை கட்டிக்கிட்டு அவுட் ஹவுஸுக்கு வர்ற. உன் அழக நான் ரசிக்கிறேன். இல்ல நீ ஏதோ சொன்னியே மானம்னு, அத நானே எடுத்துக்குவேன். வர்றேன் சுதா. நான் நாடகத்துல வர டம்மி பணக்காரன் இல்ல, உண்மையிலேயே பணக்காரன். ஜாக்கிரத. இந்த வந்துட்டு சுதா. புதுப்படுதெல்லாம் வாங்கியிருக்கீங்க போல இருக்கு. உங்களுக்கு என்ன வசதியானவங்க? சுதா என்னம்மா? நான் ஏன் நடிக்க வந்தேன்னு இப்ப வருத்தப்படுறேன். பொட்டு நாய ஆண் நாய் துரத்துற மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் என்ன துரத்துறாங்க. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நாம வேற எங்கேயாவது போயிடுவோம். வண்டி எடுத்தாவது ஒருவேளை கஞ்சி ஊத்த மாட்டியா? போற இடத்துல நீ என் கழுத்துல ஒரு ஜான் கயத்தை கட்டு, இல்ல நான் ஒரு முழை கயிறை தேடிக்கிறேன். என்ன சுதா, என்ன நீ புரிஞ்சுக்கிட்டே இவ்வளவுதானா?
நான் எதை இழந்தாலும் உன்னை இழக்க விரும்பல. போலாம். வாழ்க்கையில எவ்வளவோ பொண்ணுங்களை பாத்துட்டேன், இந்த மாதிரி ஒண்ணு கூட மாட்ட மாட்டேங்குறேன். ஓகே, இன்னைக்கு சுதாதான் இங்க, அது கூட கிடையாது. அதுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் வேணும்டா. அப்படியா? ஐயோ ஐயா, அப்பப்பா அம்மா வெங்கிட்ட அப்பப்பா அம்மா வந்துட்டு இருக்காங்க. அப்பப்பா அம்மா கண்டவேல் காக்க வாசனை வராம காக்க நல்ல சௌக்கியமா இருக்கியாப்பா. முருகா ஐயா, இன்னைக்கு மௌன விரதம். கந்த சஷ்டியை மட்டும்தான் படிப்பாரு, ஆனா யார் கூடயும் பேச மாட்டாரு. அத்தியாடி அட்டை அடிச்சுக்கிட்டு எவ்வளவு தெய்வீகமா இருக்கிறா. என் கண்ணே பற்றும் போல் இருக்க. சரி கிளம்புமா, நாளையாச்சு, பக்கத்து ஊருக்கு போறோம், அப்படியே உன்னைய பாத்துட்டு போலான்னு வந்தோம். இருங்கத்த, சாப்பிட்டு போலாம். இருக்கட்டும், இன்னொரு நாளைக்கு வர்றேன். மாணிக்க, தப்பு தப்பு, சாமி பிரசாதம். அது வந்து காலையில் இருந்து பட்ட கேடுகள் கோடிகள் ஜாஸ்தி ஆச்சா, அதனால தீந்து போச்சு. என்ன பக்தி, என்ன ஒரு சிந்தனை. மாணிக்கம், நீ எப்பவும் இப்படியே இருப்பா. உத்தரவு கொடுங்க சுவாமி. அப்ப நான் வரமா? நான் வரமா. ஆமா, அப்பப்பா அம்மம்மான் ஒண்ணு இந்த சிங்கத்துக்கு இப்படி ஆட்டம் கண்டு போச்சே, என்ன விஷயம்? ஆடாத ஆட்டத்துக்கெல்லாம் காரணம் இந்த சொத்து தான். இந்த சொத்து கைக்கு வரணும்னா இந்த கிழங்க கையெழுத்து போடணும். அதாவது ஒரு நடிப்பு. எப்படி நம்ம நடிப்பு? பிரமாதம். நான் கிளம்புகிறேன் சுவாமி. அந்த புறத்துக்கு நான் வரட்டுமா? நீ எதற்கு? எதற்கா? தேவியிடம் உங்கள் புகழை கூற வேண்டாமா? அதுக்கு அவசியம். அங்க வந்து டிஸ்டர்ப் பண்ண கூடாது, தெரியுதா? நான் என்னைக்குங்க பண்ணிருக்கேன்? என்னடா கிளி வந்தாச்சா? வந்தாச்சு, வந்து முக்கால் மணி நேரம் ஆச்சு. வெரி குட். மாணிக்கு என்ன அப்படி ஒரு பயம் இருக்கணும்? கண்ணே கலை மாணி, தயவு செஞ்சு இந்த பாட்டை பாடாதீங்க. சுதா, இவ்வளவு அவசரமா, இவ்வளவு அக்கறையா? எங்கம்மா இருக்கு சுதா? கூச்சப்படாம வெளியில வாம்மா சுதா. பின்னாடி கதவும் திறந்திருக்கு, ஆளையும் காணும். அப்போ கிளி பறந்து போச்சு. காட்டுங்க. ஒண்ணும் இல்லடா. ஒண்ணு இல்லாம எடுப்பீங்களா? பின்னாடியே காட்டுங்க. டேய் மரியாதை இல்லடா. இதுல என்னங்க நமக்குள்ள மரியாதை? சுதா செருப்பு ஆபாடா, இந்த செய்திய நான் ஊர் பூரா சொல்லி சொல்லி என்ன எங்க இத பிட் நோட்டீஸ் அடிச்சிடலாமா? சுதா சர்டிபிகேட். இந்நேரம் டிராமாக்கு டிக்கெட் கொடுத்துருப்பாங்க. நம்மளை காணாம அங்க என்னென்ன குழப்பம் நடக்குது? என்ன செய்யறது சுதா? நம்ம வாழ்க்கை கல்லடிப்பட்ட கண்ணாடியாகாம இருக்கணும்னா நாடகத்துல கல்லடிப்பட்டு தான் ஆகணும். இதை தவிர வேற வழியே தெரியல சுதா. கிளம்பு. அந்த நடிகை காணுமா? பாவி பசங்க டிக்கெட் எல்லாம் வேற குடிச்சாங்க, ஜனங்க கல்லையும் மண்ணையும் வாரி வீசுதுங்க. நீ வந்த ஆம்பிளிஃபயரை காப்பாற்ற முடியும், இல்லன்னா ஒன்றே நான் ஆம்பிளிஃபயர் ஆயிடும். ஓடியா, வழிவிடு வழிவிடு வழிவிடு. கத்தாவே கத்தாவே. சொல்லிக்கிட்டே இருக்க கல்லு மாதிரி நின்னுகிட்டு இருக்கேன். Thank you.
ஏய் சண்முகா, எனக்கு ஒரு ஆசைதான், அடுத்த பிரிவில மாட்டு ஆஸ்பத்திரியில காலமாட பிறக்கணும்னு. எனக்கும் அதே ஆசைதாங்க. அனுசரிப்பால. வணக்கம்ங்க. துரையா, வாயா. ஏயா, எதுக்கு வந்த? என்ன வேணும்? பயப்படாம கேளியா, சும்மா தைரியமா கேளு. உங்ககிட்ட நான் எதுக்குங்க பயப்படணும்? ஒண்ணுமில்ல, மதுரைக்கு ஒரு ஆள் அனுப்பணும். மதுரைக்கா? எந்த மதுரைக்கு? ஓஹோ, கண்ணுக்கு எரிச்சால அந்த மதுரைக்கா? எதுக்கியா? நடிக்கிறதுக்கு வேற ஒரு நடிகையை கூப்பிடணும். நீ உன் அப்பா உன் தாத்தா அவ அம்மா பொண்ணு பாட்டி எல்லாருமே நடிகர்கள் தானையா? மீனா அடிச்ச மட்டும் என்ன குறைஞ்சிட போகுது? இல்லீங்க, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நாடகம் படி நடத்துறதுக்கே காரணம் என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காகத்தான். அவளும் நடிகையாகி கண்ட பயில அவளை கேவலமா பாக்குறது எனக்கு பிடிக்கல. யோ, இங்க பாரியா, அனாவசியமா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. உன் நாடகத்தை கூட்ட வரணும்னா மீனா நடிச்சா தான் கூட்ட வரும். அவதான் நடிக்கணும். அது நடக்காது. நடக்காதா? பாத்துறேன். நீங்க தாங்க சீட் எடுக்கணும். இந்த எடுக்கிறேன், எடுக்கிறேன். சீட்டை பார்த்து ஆடுற இவன் 13 சீட்டை பார்த்து ஆடுறது இல்ல, 21 சீட்டை பார்த்து தான் ஆடுவான். கீழே இறங்கி வா, பயங்கரமா பசிக்குதுடா. உண்மைதான், இவன் ஒரு புல்லு கொடுத்தானே காலையில டீக்கு அங்கிட்டு தான் காசு கேப்பேன். சீட்டை போடுங்க. இந்த 9 ஓயும் போய் உன் கைக்கு கீழே உட்காந்தம் பாரு. கருமம் ஜோக்கர் ஆயிடுச்சுப்பா. இவன் காசை போடு, காசை போடு. நான் கூட காசு தரணுமா? நமக்குள்ள இருக்கிறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கிடலாம். இப்ப காசை போடு. என்ன, இன்னும் சாப்பாடு வரல? வரட்ட தம்பி, மணி அடிச்சா சோறு வர. நம்ம ஒண்ணு ராசா விட்டு புள்ள இல்லட, சாதாரண ராசா வாட்டு தானே. சோறு எடுக்க ராம போயிருக்கிற, கொஞ்சம் பொறுத்துக்க. அண்ணன் நீங்க சீட்டை போடுங்க. அதுல ஒண்ணும் குறைச்சல்ல. ஆடாடா, என்ன பாட்டு, என்ன நடிப்பு, என்ன ஆட்டம். தில்லானா மோகனாம்பா கெட்டா போ. போதும் போதும். நானும் ஒரு காலத்துல பொம்பளை வேஷம் போட்டேன். புட்டு வச்சு, ஜட பின்னி, பவுடர் போட்டு, ரவிக்க போட்டு, சேலை கட்டி, அழகா உன்ன மாதிரி மேடை மேல ஏறினேன். ஒரே புழுக்கம், ஞாபகம் மருதி இல்ல, சட்ட பட்டனை கழட்டுற மாதிரி ரவிக்க பட்டனை கழட்டிட்டேன். ஒரே விசில் சுத்தம். என்னாச்சு? என்ன வேஷம் போட்டீங்க? பொம்பளை வேஷம், ஸ்ரீபாட். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். பாடி ரவிக்க பாவாடை யாருது? இது என்ன கேள்வி? ஒரு பொம்பளையோடது. அவளோட ரொம்ப நெருக்கமோ? என்ன நீ அவளுக்கு மரியாதை இல்லாம பேசுற? அவளுக்கு மரியாதை வேற கொடுக்கணுமா? இத பாரு, அது பக்கத்து வீட்டு பாட்டியோடது. பாட்டியோடது எப்படி சரியா இருந்தது? பாட்டி ஒல்லியா தான் இருப்பாங்க. தெரியுமே, சுத்தி சுத்தி கடைசி அதுக்கு வந்துடுவீங்களே. நாளையாச்சு, நான் வரேன். மீனா, நாளைக்கு எனக்கு பிறந்த நாள். நாளைக்கு பூரா நீ என் கூட தான் இருக்கணும். நாம ரெண்டு பேரும் சினிமாக்கு போறோம். உன் நாடகம் நின்னாலும் பரவாயில்ல. நாடகம் எனக்கு? நாளைக்கு மதுரையில இருந்து வேற நடிகை வர்றாங்க, நானும் சினிமாக்கு வரேன். அப்படின்னா சரி. தெய்வம் ஒரு தலை ராகம், அலைகள் ஓய்வதில்லை. 3 படம் நடக்குது, எதுக்கு போலாம்? தெய்வம் வேண்டாம், தியேட்டர்ல தப்பு தண்டா நடக்கும், சுவாமி கண்ண குத்திடும். அப்போ ஒரு தலை ராகம் வேண்டாம், அதுல காதல் நிறைவேறல. அலைகள் ஓய்வதில்லை வேண்டவே வேண்டாம். ஏன்? ராதா குளிக்கிறத நீங்க பாக்க கூடாது. ஐயோ, நீ பக்கத்துல இருக்கும் போது ராதா என்ன ரத்தியே குளிச்சாலும் நான் பாக்க மாட்டேன். சரி, நான் வர. மீனா, 5 மணிக்கெல்லாம் வந்துருமா? லேட் ஆச்சுன்னா ராதா குளிச்சுட்டு புடவை கட்டிக்குவா. இப்ப சாப்பாடு வருமா வராதா? ஏண்டா சோறு சோறுன்னு பேயா அலையிற? எல்லாம் வந்துறேன். ஏ கோதண்டா, நீ உள்ள போய் இலைய போடு. வந்ததும் பருமாறு எல்லாம் நான் அண்ணனை கூட்டிட்டு வந்துடுறேன். சரிண்ணே. அப்பா அடிச்சுட்டேன். ஆமா, அடிச்சாரு. எல்லா சீட்டும் சேர்ந்துருச்சு, 2 சீட்டு மட்டும் சேரல. 2 ரூபா ராஜா மேல, 1 ரூபா ஜா, 2 ரூபா ராஜா. ராஜா 2 ரூபா கூடு. என்னடா இது?
இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சேன்னு தெரியல, அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் அடிக்குது. விடுவே டேய் சமு, டேய் இங்க பாரு ஜெயராஜாவே, டேய் 1 ரூபாய் 2 ரூபாய் வாங்கி ராஜா நானே பத்து ரூபாய் சேர்த்து ரூபாய் வாங்கிக்கவே. என்னடா காபி இது? என் எலக்ட்ரிசி உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா? காபி இல்ல சக்கரையே காணோம். ஐயா வாயா ரத்னா, வா. ஒரு முக்கியமான விஷயங்க. நல்ல விஷயமா? என் வீக்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயமா சொல்ல. அந்த மீனாவும் ஆறாமது பையலும் சினிமாவுக்கு போயிருக்காங்க. ஏண்டா இத சொல்லத்தான் வந்தியா? அதுல விஷயம் இருக்குங்க. அந்த மீனா சீக்கிரம் வர முடியாதபடி சைக்கிளை பஞ்சர் ஆக்கிட்டேன். இத வெச்சிக்கிட்டு இன்னைக்கு நாடகம் கிடையாது தெரியுமா? ஏன் கிடையாது? மீனா வளர்ந்துட்டாயா? நாடகத்துல நல்ல கேரக்டர் செஞ்சு அவளுக்கு வாழ்க்கையில ஒன்னும் நல்ல கேரக்டர் அமையாது போல இருக்கு. என்ன சொல்றீங்க? மீனா வாராமது சினிமாக்கு போயிருக்காங்க. நெஞ்சு நிமித்திட்டு இருக்கிறத ஒண்ணு குறைச்சல. உன் பொண்ணால ஊர் மாலுமே போயிடுச்சா? என் பொண்ணு எங்க போயிருக்கா, யார் கூட போயிருக்கான்னு கவலைப்பட வேண்டிய வேணா. என் நாடகம் ஒழுங்கா நடக்கணுமே கவலைப்பட வேண்டிய வேணா. நீங்க நாடகத்தை நிறுத்தி இருக்க வேண்டியதில்லை. என் பொண்ணு சரியான நேரத்துக்கு வந்துருவா. அது எப்படி வருவா? அவளுக்கு நடிப்பா முக்கியம், பருவ துடிப்பு தானே முக்கியம். பேசினது போதும், சரியான நேரத்துக்கு பொண்ணு வந்துருவா. பாப்போம் பாப்போம், அதுக்கு தானே வந்திருக்கேன். ஆரம்பது நேரமாச்சு போலாமா? படம் பாத்துட்டு போவோம். இல்ல போய்தான் ஆகணும். அப்புறம் ஏன் வந்த? பாத்தியா பாத்தியா, நீ கூட என்ன புரிஞ்சுக்காம பேசுற. இந்த பொம்பளைங்க ஆம்பளைங்கள வாழ விடுறதுல, சாகவும் விடுறதுல, சினிமா பார்க்கவும் விடுறதுல, ஒரே நச்சு நச்சு. கோச்சுக்கதா ஆரம்பது, போலாமா? போ. படத்தை பார்த்துட்டே வந்திருக்கலாம், சொன்னா கேட்டா தானே. சீக்கிரமா போகணும். 5 நிமிஷம். என்னது பஞ்சர் ஆயிடுச்சு போல இருக்கு? ஐயோ சரி, நான் நடந்தே போறேன். மீனா நான் சொல்றத கேளு. இல்ல ஆரம்பது, உன்னோட கொஞ்ச நேரம் நான் இருந்துட்டேன், அந்த சந்தோஷமே போதும். எந்த கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்குவேன், வரேன். மீனா பொண்ணு வந்துட்டா, சரியான நேரத்துக்கு வந்துட்டா. இப்ப என்ன சொல்றீங்க, நாடகத்தை ஏன் நிறுத்துனீங்க? மீனா சும்மா சொல்லக்கூடாது, உனக்கு தொழில் மேல நல்ல அக்கறை இருக்கு. ஏயா துரை, அவ சினிமாவுக்கு போனதுக்கு அவளை நீ கண்டிக்கலையா? மறுபடியும் சொல்றேன், அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். ஓஹோ, கண்டிக்க வேண்டியவன நான் கண்டிக்கிறேன், வாங்கடா போலாம். அப்பா உன்னோட எந்த விளக்கம் எனக்கு தேவையில்லை. உன்னால இன்னைக்கு நாடகம் நின்னு போச்சு. உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? சொல்லு, அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? இப்ப நான் சொல்றேன், இனிமே எங்கேயும் வெளியே போக கூடாது. மணி, இவ எங்கேயும் வெளியே போகாம பாத்துக்கிற வேண்டியது உன்னோட பொறுப்பு, புரியுதா? வாங்கடா. யாரா வந்த? ஜாக்கிரதையா இருங்க. ஒவ்வொருத்தரும் ராமா கொட்டை பக்கம் வந்தீங்க, கையக்கடை உடைச்சு உடைச்சு. சினிமாவா கேக்குது? சினிமா உடச்சுட்டாது. பாருப்பாராவது. ஐயோ ஐயோ ஐயோ, எத்தனை காலமா இது நமக்கு சோறு போட்டுருக்குது, இத போட்டு உடைச்சிட்டானுங்களா? பாவிங்க பாவிங்க, அந்த மகமாயிதான் அவனுங்களை கேட்கணும்.
ஆறாமது பாத்தியாப்பா பாத்தியா, உன் பிறந்த நாளுக்கு இதுதான் மீனாவோட பருசு. ஆமாப்பா. அண்ணா நாங்க வண்டியில இருக்கோம். இந்த மாணிக்கத்தோட வாய்ஸ் பாத்தியா, அடுத்த ஊர்ல இருந்து வேற அம்பிளி பேர் வந்துருச்சு. அந்த ஆறாவது பையன் அம்பிளி பேர ஒழுங்கா உழைச்சு பத்திரமா திருப்பி கொடுத்துட்டேன். பாவம் அந்த அநாத பையன், இனிமே டிராமா ஓட்டக பக்கமே வரமாட்டா. நீ ஒரு ரோஷமானவன், நேர்மையானவன், கம்பீரமானவன், கௌரிமான், உமானத்தை காப்பாத்தணும். அதனால உன் பொண்ணு இனிமே அந்த பையன் கூட சுத்த மாட்டா. அப்பாடா பிரச்சனை வாவ. யோ இனிமேலாவது ஒழுங்கா நாடகத்தை நடத்துற வழிய பாரு. வரட்டுமா? பாப்பா கிட்ட இதெல்லாம் சொல்ல வேணா, பாவம் வருத்தப்பட போகுது. நம்ம பாப்பா வர. காதல் வியாதி பொல்லாதது, அது கண்ணும் காதும் இல்லாதது. காதல் வியாதி பொல்லாதது, அது கண்ணும் காதும் இல்லாதது. நீ டிக்கெட் வாங்கினாலும் உன்ன உள்ள மாட்டேன். இந்த டிக்கெட் டிராமா பாக்குறதுக்கு, வீணா பாக்குறதுக்கு இல்ல. போ. என்ன கடை கிட்ட புடிங்க மனோகரே. என்னதான் இருந்தாலும் நீ எங்க பக்கம் தான் இருக்கணும். உங்க முதலாளிங்கிறதுக்காக அந்த பயலுக்கு சப்போர்ட் பண்ணவே கூடாது. என்ன முதலாளி, நீ யார் சொன்னது? ஏதோ இங்க யாரும் ஆள் இல்லைன்னு சொல்லி நான் வேலைக்கு சேர்ந்தேன், அவ்வளவுதான். ஆறாமது ஏன் மனோகர் இப்படி தண்ணி அடிச்சு உடம்பு கெடுத்துக்கிறான்? சொல்ற மூஞ்சிய வர்ற. ஏண்டா தம்பி சோகமா இருக்க? அந்த மீனாவ மறந்துடுறா. நமக்கு இதெல்லாம் வேண்டாண்டா. உனக்கு மகாலட்சுமி மாதிரி பொண்ணு பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. மீனாவ மறந்துடுறா. என்ன மாணிக்கம் பிள்ளைக்கு பயந்துகிட்டா அப்படி சொல்றீங்க? அவ ஆம்பிளிஃபயர் உடைச்சா நம்ம அவன் வீட்டை உடைக்கணும். அவ எட்டடி பஞ்சா, நம்ம பல அடி பாயணும். அவன் மீனாவை காதலிக்க கூடாதுன்னு சொன்னா நம்ம மீனாவை காதலிக்கணும். ஆறாமது காதலிக்கணும், இத விட கூடாது. அண்ணனே சொல்லிட்டாருல்ல, சந்தோஷமா இருண்டா. டே மனோ, மீனாவை என்னால பார்க்க கூட முடியலடா. இந்த மாணிக்கம் பையன் ரவுடிங்களோட நினைக்கிட்டேன். என்ன டென்ட் உள்ள கூட விடல. டே மீனா கூட நான் எப்படியாவது பேசணும்டா. கவலைப்படாதரா, இன்னைக்கு நீ மீனா கூட பேசுற. மீனா உனக்குத்தான். அது மட்டும் இல்ல, இத பாத்தியாடா, உங்க ரெண்டு பேத்து பேரையும் போட்டு பத்திரிக்கை அடிச்சிருக்க பாரு எப்படி. டே என்னடா, ரெண்டு மாசம் தள்ளி டேட்ட போட்டிருக்க, இன்னைய டேட்ட போடுற? அவசரப்படாத, இப்போ நீ மீனா கூட பேசுற. அதோட சரி, கம்பு புல்லு வாங்கி கொடுக்க மறந்துடாதரா. ஏய் தம்பி சபாபதி, என்ன இத புடி மட்டுமடா படி இந்த பக்கம் தானே. ஆறாமது மீனா, ஆறாமது மீனா. அசோகவனம் இப்போது உன்னுடைய சோகவனம். இதை முடி புடுறா. இந்த பாரு, நீ இங்கேயே உட்காரு, மீனா உங்ககிட்ட பேசுவா. ஆனா உணர்ச்சி வசப்பட்டு மட்டும் நாடா கொட்டாய் பக்கம் வந்துடாத. ஏன் தெரியுமில்ல, ஓ ஆம்பிளிஃபயரை போட்டு உடைச்ச மாதிரி மிச்சம் மீதி உள்ள டியூப்லைட்டை போட்டு உடைச்சவங்க படுபாவி பசங்க. அது மட்டும் இல்ல, சொல்றத கவனமா கேள்றா. மீனா உங்க கூட பேசும்போது அமைதியா கேட்டு பதில் கொடுக்கலாம. சத்தம் போட்டு பேசினியோ பம்பா. ஏன் தெரியுமில்ல, இந்த பக்கம் நிறைய நாயங்க சுத்துது. காரியத்தை கச்சனமா முடிச்சு தந்துட பாரு. ஜெய் காடி.
விடுறா, சொல்ற பத்திரமா பாத்துக்கோ. புள்ளி என்ன வேலை தெரியுமில்ல, 80 ரூபாய் போய் முதல்ல காரியத்தை முடி, முடிச்சு சொக்காவ பத்திரமா பாத்துக்கோ. உங்களுக்காக சேவை செய்ய காத்திருக்கு சவுண்டு சோடா. தங்கள் தலைவரின் தூணுவன் மாமா வாட்டியா, மாமீனா
நடிப்புல வர வருமானம் பத்தல என்ன கேட்க கூடாது. மணி அதுதான் சின்ன பாப்பா, இதெல்லாம் நீ தானே எடுத்து சொல்லணும். என்ன மீனா, ஓகேவா மீனா? என்னடா மீனா, யோ மேல கை வைக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காத. நீ என்ன அஞ்சு அடி அடிச்சுனா நான் உன்னை ஒரு அடியாவது அடிப்பேன், மரியாதை கெட்டு போயிடும். பேச வேண்டிய இடத்துல பேசிக்கிறேன். என்ன ஜிப்ப எப்படித்தான் இந்த கடைய காப்பாத்த போறணும் தெரியல. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என்ன நம்மள மீறி அந்த பழ என்ன பண்ண முடியும்? மீனா, மீனா கொஞ்சம் நில்லு. மீனா, 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 நான் சொல்றது கேளு. மீனா, அண்ணே சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து சைக்கிள் வைங்க. மனோர், உனக்கு சாராய கடை காலி தெரியுமா? தெரியும் மாவா, அவன் கடையில நான் ஆயுள் நம்பர்றா, புரியாத பைய. ஆமா, இப்ப எதுக்கு அங்க போறோம்? தயவு செஞ்சு கேள்வி எதுவும் கேட்காம நான் சொல்றதை செய்யுங்க. தப்புதான்ப்பா, என்ன இருந்தாலும் நான் உங்ககிட்ட கை கட்டி சம்பளம் வாங்குற ஒரு வேலைக்காரன் தானே. நீ சொன்னதை கேட்காம கேள்வி கேட்டது தப்புதாப்பா, தப்புதான். அண்ணே என்னண்ணே? மனோர் பாரு, என்ன இந்த நேரத்தில் போய் செக். சரி சரி, எல்லாம் புறப்படுங்க. ஆறாமது நீ ஒன்னும் கவலைப்படாத, மீனா உங்ககிட்ட கண்டிப்பா பேசுறா, கொடுங்க அதை எடுத்துங்க வாங்க. ஏயா, மனுஷன் இவ்வளவு சட்டப்பா இருக்கும் போதே ஏக்கிறீங்களே. ஆமா மணி, உனக்கு அசிஸ்டண்டா இல்ல மீனாவுக்கு அசிஸ்டண்டா? எவ்வளவு தைரியம் இருந்தா என் முன்னாடி மனோ பண்ணுவான். உன் நோக்கம் சரிதான், ஆனா செலக்ஷன் தான் தப்பு. போயும் போயும் உனக்கு அந்த சவுண்ட் சர்வீஸ் கார பயிலா கிடைச்சா ஏ நாங்களா கங்கப்படல? ஐயா, நாங்க இந்த ஊருக்கு வந்து வாங்கின பேச்சும் பட்ட கஷ்டமும் போதும், தயவு செஞ்சு எங்களை அனுப்பிச்சு வச்சிருங்க, நாங்க போயிடுறோம். சரி, உன் கணக்கை முடிச்சிடறேன், ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்க, உன் பொண்ணு அந்த ஆறாவது பைய கூட சேர்ந்து இந்த ஊர்ல வாழ்ந்துட முடியும்னு மட்டும் கனவு கூட காணாத, பந்தாடிடுவேன். போ. எங்க அனுப்பிச்சுட போறீங்களா? ஏ மலையா, காலம் கடத்தினா மீனா கைமாறிடுவான். நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், இருங்க வந்துடுறேன். ஹலோ ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. மீனா, ஆறாவது பேசுறேன். மீனா, 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 நான் ஆறாவது பேசுறேன். சரி 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 சரி. நம்ம குருவோட பொண்ணுக்கு மைக் விட தூது போல இருக்கு. மனசில் உள்ள அத்திரிக்கு பேசுமா? வாமா பேசுமா, வாமா. நான் பேசுறது கேக்குதா மீனா?
பேசுமா. ஹலோ சவுண்டு மனோகர், மீனா பேசிட்டா. இன்னும் பேசு, இன்னும் பேசு, இன்னும் பேசு. மீனா, எதுக்கு மேல பேச வாசம் கிடைக்கலையா? அவ்வளவு சந்தோஷமா மீனா? பேசு மீனா, பேசுமா. மனோகர், வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வந்தியே, பாத்தியா? சந்தோஷம் தானே சொல்லுப்பா, சந்தோஷம் தானே? அண்ணன் சத்தியமா சொல்றேன், இனிமே இதை விடப்படாது. அந்த மாணிக்கம் பல்ல புடுங்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. மீனாவோட இவன் வாழ்ந்தே தீரணும். அதுக்கு உண்டான வழியை நான் பார்க்கறேன். இருங்க. ஏதோ செய்யுங்கப்பா. நீங்க சொல்றத கேட்கறதுக்கு தானே நான் இருக்கேன். அப்பா, நான் இந்த ஊரை விட்டே போயிடலாம்ப்பா. என்னால எல்லாரும் பட்ட கஷ்டம் போதும்ப்பா. ஆமாம்மா, நானும் முடிவு பண்ணிட்டேன். நாளை கடைசி நடக்கும். உத்திரகிரியை பத்திரிகை. ஏப்பத்தூர் நஞ்சப்ப பிள்ளையின் புதல்வர் மாணிக்கம் பிள்ளை கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று காலமானதை தொடர்ந்து அன்னாரின் நினைவாக கல் நடுவதும் ஆத்ம கர்மங்களும் வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று விடியற் காலையில் பகவத் படித்துறையில் நடைபெறும். இங்கனம் உறவினர்கள், எனக்கு சோறு போட்டுக் கொண்டிருக்கும் அன்பு முதலாளியே, நீ ஆறாமது சாகடிக்காம இருக்கணும்னா உனக்கு கர்மாதி கொண்டாடியே தீரணும். வேறபடி இல்ல. என்ன அப்படி பாக்குற? நான் உயிரோடு இருக்கும் போதே அப்படி பண்ணலாமா? இது நியாயமான்னு கேக்குறியா? நீ ஒண்ணு செய்யறியா? பேசாம சத்துரு தொலைஞ்ச அதே கப்பா. யாரு வந்தாலும் சரி வரலன்னாலும் பரவாயில்ல. வெங்கிட்ட அப்பப்பா எங்க முதலாளிய அம்மம்மான்னு கத்த வச்சிடணும். ஒவ்வொரு காருக்கும் பத்து பத்து பைசா ஜாஸ்தி ஸ்டாம்ப் ஒட்டி இருக்க, கரெக்டா போய் சேரணும். ஆண்டவா, எல்லாம் உன் செயல். உன் செயலா? போஸ்டல் டிபார்ட்மெண்ட் கரெக்டா கொண்டு போய் சேர்த்துடணும். ராஜா எந்த கோட்டையை பிடிக்கிறதுக்கு திங்கிங்? இந்த ரத்தினம் வயலையே என்னால சமாளிக்க முடியல. சவுண்ட் வேற மாட்டி விட்டேன். இந்த நிலைமையில நான் எந்த கோட்டையை பிடிக்க முடியும் கனகா? நான் ஒருத்தி இருக்கிறத நடிக்கிற நேரத்தை தவிர மத்த நேரத்துல மறந்துடுவீங்களா? நீ பொம்பள, உன்னால என்ன முடியும்? என்ன முடியுமா? பிரச்சனைன்னு வந்தா பொம்பளைங்க நாங்க எமர்ஜென்சிய கொண்டு வந்து சமாளிப்போம்.
வைக்கிறேன் வேட்டு. நான் இருக்கிறப்போ புக் எதுக்கு, சினிமாவுக்கு போவோம். இப்பவெல்லாம் மணி தேவாரமும் திருவாசகமும் படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சினிமாவுக்கு போவோம், பழைய படம், கூட்டமே இருக்காது, இருட்டா இருக்கும். சினிமாவுக்கு போவோம். படத்தையே பார்த்த எப்படி? ஐயோ, இந்த அநியாயத்தை கேக்குறதுக்கு யாருமே இல்லையா? ஏமா படம் நல்லா இல்லையா? இல்லனே இருட்டுல இந்த பையன் என் மேல கைய வச்சான். சபாபதி அண்ணனா, ஆறாவது எப்படி இருக்காரு? இருக்காமா? இருக்கான், இன்னும் உயிர் மட்டும்தான் பாக்கி இருக்கு. மீனா, நாங்க எவ்வளவோ வறுமையில இருந்திருக்கோம், அப்ப கூட சந்தோஷமா தான் இருப்போம். என்னைக்கு நீ வந்தியோ, அண்ணியோட எல்லாமே போச்சு. இதையெல்லாம் போட்டு ஜனங்களை மயக்கிற மாதிரி என்ன செஞ்சு அவனை மயக்கின? மீனா, ஆறாவது மேல உண்மையிலேயே நீ அன்பு வச்சிருக்கியா? அவன் உயிரோட இருக்கணும்னு நீ நினைக்கிறியா? அப்போ ஒன்னு சொல்றேன், கேக்குறியா? சொல்லுங்க. உன்னோட எந்த நினைப்பும் ஞாபகமும் அவனுக்கு இல்லாத மாதிரி இந்த ஊரை விட்டு கண்காணாம எங்கேயாவது போயிடு. உன் காலில் விழுந்து கேட்டுக்கிறேன். தாடியில வந்தவதானே நீ? மீனா, என்கிட்ட சொல்லாமலே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டியா? நான் உன் மேல காட்டின அன்பையும் ஒரு நாடகமா நினைச்சு என்னை விட்டு போறியா மீனா? நீ இந்த ஊரை விட்டு போயிட்டீங்கன்னா நான் இந்த உலகத்தை விட்டே போயிருவேன் மீனா. அப்படி எல்லாம் சொல்லாத ஆராமத்து. என்னோட ஆசை எல்லாம் நான் போனதுக்கு அப்புறம் நீ ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சுக்கணும். நீதான் மீனா எனக்கு வாழ்க்கையே. நீ போனதுக்கு அப்புறம் நான் யாருக்காக வாழணும்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல ராமதோ. என்னை விட நல்ல குடும்ப பொண்ணா உனக்கு கிடைப்பா. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா இருக்கணும். எப்போவாவது நான் நடிகை ஆயிட்டே ஊருக்கு வருவேன், அப்ப குடும்பத்தோட என்ன வந்து பார்க்கணும். ராமதோ, உனக்கு பெண் குழந்தை பிறந்தா மீனான மட்டும் பேர் வச்சுனது அவ்வளவு அதிர்ஷ்டமான பேரு. என்ன பத்தி எந்த ஞாபகமும் உனக்கு வேண்ட ஆரம்பத்து? புரியுது மீனா, நீ இந்த விளக்கு எடுத்துட்டு போற. ஆனா எனக்கு ஒரு கடைசி ஆசை. நான் செத்ததுக்கு அப்புறம் எனக்கு கொல்லி வைக்க இந்த விளக்குல இருந்தா நெருப்பு எடுக்கணும். அது வரைக்கும் இது இங்கே இருக்கட்டும் மீனா. ஐயோ ஆறாமது, என்ன புரிஞ்சிக்காம பேசுறியே. இல்ல மீனா, என்னை பத்தி எந்த ஞாபகமும் உனக்கு சொந்தம் இல்லனா உன் கழுத்துல இருக்கிற அந்த முத்து மாலையை கழட்டி கொடுத்துட்டு போ.
அது உன்னால முடியுமா மீனா? சொல்லு மீனா. மனோகர் ஆறாமது எங்க? எங்க போவா? மீனாவ பாக்கிறதுக்கு மண்டபத்துக்கு போயிருக்கா. விளையாடுறியா? உனக்கு அறிவு இருக்கா? எது? இப்பதான் அந்த மீனா கால்ல விழாத குறையா கெஞ்சிட்டு வந்திருக்கிறேன். அந்த பொண்ணு ஊற விட்டே போயிடுவா. தயவு செய்து உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். நீயும் ஆறாமது வாழ்க்கையில தலையிடாதப்பா. யார பார்த்து சொல்லுங்க. என்ன, உங்கள மாதிரி வயசான ஆணுங்களுக்கு காதலோட உண்மையான அர்த்தம் தெரியுமா? என்ன அண்ணன், ரவுடி பசங்க ஆறாமது அடிச்சப்போ அவன் அம்மா அப்பா நான் கூப்பிட்டான், மீனா தானே கூப்பிட்டான். ஏன் அவன் கூப்பிடறதுக்கு மீனாவை தவிர வேற யாருமே இல்லைன்னு? மனோகர் அட சும்மா இருங்க. மாணிக்கம் பிள்ளை எதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்ல? மீனா ஒரு பொம்பளை ஒண்ணு சண்டைக்கு போயிருது. அட போங்க. சரி அத போகட்டும், வாங்க மண்டபத்துக்கு போலாம். வாங்க. அட வாங்க. ஆறாமது என்னப்பா இதெல்லாம்? அண்ணே, மீனா என்னை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டா. எல்லாமே முடிஞ்சு போச்சு. எனக்கு அம்மா அப்பா இருந்திருந்தா என் மீனாவோட சேர்த்து வச்சிருப்பாங்க. எனக்கு தான் யாரும் இல்லையே. தம்பி என்னடா இது, ஏன் இப்படி பேசுற? உனக்கு நான் இருக்கண்டா? நீ நல்லா இருக்கணும்னு தானடா நான் நினைச்சேன். மீனாவுக்கு அப்புறம் நீயே இல்லைங்கிறப்போ எனக்குன்னு தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு எதுவுமே கிடையாதுடா, எதுவுமே கிடையாது. ஐயா, என்ன ரெண்டு பேரும் சின்ன குழந்தைங்க மாதிரி அழுதுகிட்டு டபர்ரா? நீ இவரை கூப்பிட்டுக்கிட்டு நேரா நாடாகுட்டாயில போய் இரு. நான் பஸ் ஸ்டாண்ட்ல போய் படைய திரட்டிக்கிட்டு வந்துடுறேன். கிளம்பு. சிரிச்ச முகத்தோட போயப்பா. அது கூட துட்டுக்க பண்ண போல இருக்க. கிளம்பு கிளம்பு கிளம்பு. எல்லாரும் நான் சொல்றத கவனமா கேட்டுக்கங்க. நாடகம் முடிஞ்ச உடனே மீனாவ தூக்கிட்டு போய் அவுட் ஹவுஸ்ல அடிச்சிடுங்க. அப்புறம் நான் வந்து சிகரெட் பிடிக்க போறீங்களா? யாரா அவன்? நான் என் ஆசைய தீர்த்துக்க போறேன்டா. புரியுதா? புரியுது. எங்க கனக அடி செருப்பால சொல்லுது. சரிங்களா? குறுக்க தீர்த்து கட்டிடுங்க. சரிங்க அண்ணே, வண்டிக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். நீங்க சொன்னபடி செஞ்சிட்டேன். மீனா, பாட்டு முடிஞ்சோட கதாநாயகி செத்துறா. உடனே நம்ம புறப்புறோம். காதலன் பிரிஞ்ச ஏக்கத்துல தானே கதாநாயகி செத்துறா? நாடகத்துலப்பா. தம்பி, உடம்பு சரியில்லை. பார்த்து பாப்பா. பார்த்துப்பா தம்பி. என்னடா ஒருத்தனையும் காணோம்.
மீனா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும். அடுத்த ஒரு காரியமா நான் வரமாட்டேன் மீனா. மணி கார் ரெடியா? இருக்கு இருக்கு. போதண்டா நீ போய் நாட தொடங்க. மீனா வா போகலாம். சண்முகம் உள்ள என்ன நடக்குதுன்னு போய் பாடுற. சரிங்க. மீனா மீனா நில்லு, என்னை விட்டு போயிடாத மீனா. கடைசி நிமிஷத்துல உன்னை தடுத்துடலாம்னு வந்திருக்கேன். என் நம்பிக்கையை போய் வைக்கிட்டு போயிடாத மீனா. மணி நேரமாச்சு, நம்ம புறப்படலாம். சார் சார், உங்களுக்கு தான் என்ன பத்தி நல்லா தெரியுமே, நீங்களே எடுத்து சொல்லுங்க சார். எனக்கு வாழ்க்கையில கிடைச்ச முதல் சொந்தம் மீனா தான் சார். இந்த சவுண்டு ரொம்ப நல்லவன் சார். ஆறாமது வெளிய விடு, நிலைமை புரியாம எங்களை தடுக்காத சார். நான் அனாத தான் சார், ஆனா நல்லவன் சார். மீனாவ கடைசி வரைக்கும் கண் கலங்காம நான் காப்பாத்துவேன் சார், சத்தியமா சொல்றேன் சார். என்ன கவர விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க சார். டிரைவர் வண்டி எடு. இல்ல நான் விட மாட்டேன், என் பணத்து மேலதான் மீனா என்ன பிரிஞ்சு போக முடியும். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் விட மாட்டேன். மீனா நீயே வழி விடச்சு. எப்படி சார் மீனா வல்ல சொல்ல முடியும்? அப்ப கடைசியா நான் சொல்றேன், வழி விடு. முடியாது 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 முடியாது. தம்பி ஐயா, என் குழந்தைய போட்டு அடிச்சுட்டீங்களா ஐயா? ஏன் பாடுறாம போது அம்மாவை கூப்பிட்டேன். உனக்குத்தான் அம்மாவும் கிடையாது, அப்பாவும் கிடையாது. நீ ஆசைப்பட்ட மீனாவும் கிடையாது. நீ அனாதா தானே? அனாதைக்கு ஆசைப்படக்கூடாதுப்பா, அடிபட்டு அழவும் கூடாது. உள்ளுக்குள்ளேயே உங்களுக்கு கிடையவனே. ஆறாமதுக்கு யாருமே இல்லைன்னு தானே கை நீட்டிட்டீங்க? அப்பா நான் ஒண்ணு கேட்கலாம். அப்பா எந்த உரிமையில அவர் அடிச்சீங்க? என்ன பண்ணிச்சிருப்பா? எனக்கு உரிமை இல்லையா? இருக்கு சார, இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. வாழ்க்கையில் உங்களை எல்லாம் விட்டா எனக்கு வேற யாரும் இல்லை. நல்லா இருக்கப்பா. நீ நல்லா இருக்கணுமே தான் நாங்க இந்த ஊர் விட்டு போறதா முடிவு பண்ணோம். ஆனா நீ மீனா மேல வச்சிருக்கிற அன்பை பாக்குறப்போ எதையும் சமாளிச்சு வாழ்ந்துருவேன்னு தெரியும். நீ அனாது இல்லப்பா, உனக்கு நான் இருக்கேன், மணி இருக்கா, சபாபதி இருக்காரு, எல்லாத்துக்கும் மேல என் மகன் மீனா இருக்காப்பா. மீனா தர, உன் பொண்ண மன பண்ணாக்கிட்டியா? வேண்டா, நாடகத்தை நடத்தாம கல்யாணத்தை எல்லாம் நடத்துறீங்க. இந்த மாப்பிள்ள சௌக்கியமா? சௌக்கியம்தான். பாத்தியா, இவங்கெல்லாம் யாரு தெரியுதா? தெரியுமே. இப்ப நான் யாரு தெரியுமா? மீனாவோட ஆறாமது. எல்லாரையும் வரிசையா நீக்க சொல்லு, நான் பாத்துக்கிறேன். ஆறாமது, நீ வாழ வேண்டியவை. என்னை பொறுத்த வரைக்கும் என் கடமை முடிஞ்சு போச்சு. இனிமே எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அட எங்க விடுங்கண்ணே, நான் பாத்துக்கிறேன். இது எங்க மேட்டர், ஏன் கிட்ட விட்டுடுங்க? அமைதி அமைதி அமைதி. ஏமா மீனா, உனக்கு ஒண்ணு வீர வசனம் தாழலையா? எல்லாம் போய் கதையை முடிக்கிறா. மீனா மேல மட்டும் கைப்படக்கூடாது. அவளை நான் முடிக்கிறேன். இனிமே நீ
ரொம்ப தூரம் போற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை.